டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜிகே கொஷின்ஸ் பார்ட் நாற்பத்தி ரெண்டு பார்க்கலாம் முதல் வினா உற்பத்தி செய்தலுக்கு தேவையான உற்பத்தி காரணிகள் உற்பத்தி செய்தலுக்கு தேவையான உற்பத்தி காரணிகள் ஆப்ஷன் சி நான்கு ரெண்டாவது வினா பாகிஸ்தான் நாட்டின் நாணயத்தின் பெயர் பாகிஸ்தான் நாட்டின் நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ ரூபாய் மூணாவது வினா பொருளியலில் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் பொருளியலில் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் ஆப்ஷன் ஏ பால் சாமுவேல்சன் நான்காவது வினா வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ வர்க்கிஸ் குரியன் ஐந்தாவது வினா பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது ஐஎம்எஃப் பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆறாவது வினா மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படுவது மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படுவது உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ கீழா நெல்லி ஏழாவது வினா வெள்ளையணுக்களின் வாழ்நாள் காலம் வெள்ளையணுக்களின் வாழ்நாள் காலம் ஆப்ஷன் பி ரெண்டு டு மூணு வாரம் எட்டாவது வினா விதையிலா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் விதையிலா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் ஆப்ஷன் பி ஆக்சின்கள் ஒன்பதாவது வினா நீலப்பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல் நீல பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோசிட் பத்தாவது வினா விட்டமின் பி த்ரீ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் விட்டமின் பி த்ரீ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ ஏலஹரா பெல்லஹரா பதினோராவது வினா சிந்து ஆற்றின் பிறப்பிடம் சிந்து ஆற்றின் பிறப்பிடம் ஆப்ஷன் டி இமயமலை பனிரெண்டாவது வினா வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி ஆப்ஷன் ஏ மரண பள்ளத்தாக்கு பதிமூன்றாவது வினா காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விளங்கி வீசுவது டேஸ் விதி ஆகும் காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி வீசுவது டேஸ் விதி ஆகும் ஆப்ஷன் ஏ ஃபரல்ஸ் விதி பதினான்காவது வினா நில ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள் நிலவொளி ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள் ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி மூணு நொடி பதினைந்தாவது வினா செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு பதினாறாவது வினா சூரியனில் காணப்படும் வெள்ளை கோடுகள் டேஸ் எனப்படும் சூரியனில் காணப்படும் வெள்ளை கோடுகள் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் பி பிளேஜஸ் பதினேழாவது வினா முதன்மை மின்கலனான உலர் மின்கலனில் டேஸ் மின்பகுதியாக செயல்படுகிறது முதன்மை மின்கலனான உலர் மின்கலனில் டேஸ் மின்பகுதியாக செயல்படுகிறது ஆப்ஷன் டி அமோனியம் குளோரைடு பதினெட்டாவது வினா காணல் நீர் வைரம் இலை ஆகியவை டேஸ் அடிப்படையில் செயல்படுகிறது காணல் நீர் வைரம் ஒளியிலை ஆகியவை டேஸ் அடிப்படையில் செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு பத்தொன்பதாவது வினா ஐனி அக்பரி அக்பர் நாமா என்ற நூல்களை எழுதியவர் யார் ஐனி அக்பரி அக்பர் நாமா என்ற நூல்களை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ அபுல் பாசல் அடுத்து இருபதாவது வினா நைட்ரஜனுக்கு அசோட் என்ற பெயரினை பரிந்துரைத்தவர் நைட்ரஜனுக்கு அசோட் என்ற பெயரினை பரிந்துரைத்தவர் ஆப்ஷன் சி ஆண்டன் லவாய்சியர் ஆப்ஷன் சி ஆண்டன் லவாய்சியர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது வினா அதிக நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹால் அதிக நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹால் ஆப்ஷன் ஏ மெத்தில் ஆல்கஹால் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா கரிகோலின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் பயன்படுத்தப்படுவது கரிக்கோலின் நடுத்தண்டில் பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் சி கிராக் ஃபைட் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா மனித உடல் வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய உலோகம் மனித உடலில் மனித உடல் வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய உலோகம் ஆப்ஷன் ஏ ஹாலியம் இருபத்தி நான்காவது வினா புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு வினா நிலையான வருவாய் திட்டம் மகள்வாரி திட்டம் ரத்தவாரி திட்டம் நிலையான நிலை வருவாய் திட்டம் மகள் வாரி திட்டம் ரயத்துவாரி திட்டம் இந்த சைடில் யார் அதை உருவாக்குனாங்க தாமஸ் மண்ட்ரோ வில்லியம் பெண்டிங் பிரபு காரன் வாலிஸ் பிரபு சரியான விடை ஆப்ஷன் டி மூணு ரெண்டு ஒன்று நிலையான நில வருவாய் திட்டம் காரன் வாலிஸ் பிரபு மகள் வாரி திட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு ரயத்து வாரி திட்டம் தாமஸ் மன்றோ சரியான விடை ஆப்ஷன் டி மூணு ரெண்டு ஒன்று இருபத்தாறாவது வினா சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறத நிறுவனது அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறத நிறுவனவர் அம்பேத்கர் இருபத்தி ஏழாவது வினா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் டி தர்மபுரி இருபத்தி எட்டாவது வினா பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வினா நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது ஆப்ஷன் சி கங்கை டால்பின் முப்பதாவது வினா இந்தியாவில் இரண்டாவது முறையாக ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் இரண்டாவது முறையாக ஆறு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது